இந்தியா நியூசிலாந்து இடையிலான முதல் ஒருநாள் போட்டி ஹைதராபாத்தில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க உள்ளது. நியூசிலாந்து கிரிக்கெட் அணி 3 ஒருநாள் போட்டி மற்றும் 3 டி20 போட்டிகளில் விளையாடுவதற்காக இந்தியா வந்துள்ளது. இந்திய அணி சமீபத்தில் இலங்கையை 3-0 என்ற கணக்கில் வென்று ஒருநாள் தொடரை கைப்பற்றியது. திருவனந்தபுரத்தில் நடந்த 3வது போட்டியில் 317 ரன்கள் வித்தியாசத்தில் வென்று புதிய உலக சாதனை படைத்தது இந்தியா. இதையடுத்து இன்று நடைபெறும் நியூசிலாந்துக்கு எதிரான ஒருநாள் தொடரில் இந்தியா வெற்றி பெறுமா என்ற எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. கேப்டன் ரோஹித் சர்மா, விராட் கோலி, சுப்மன் கில், சூரியகுமார் யாதவ், ஹர்திக் பாண்டியா, ஸ்ரேயஸ் ஐயர் ஆகியோர் பேட்டிங்கிலும், முகமது சீரஜ், முகமது ஷமி, குல்தீப் யாதவ் ஆகியோர் பந்து வீச்சிலும் ஃபார்மில் உள்ளனர். டாம் லதாம் தலைமையிலான நியூசிலாந்து அணி சமீபத்தில் பாகிஸ்தானை 2-1 என்ற கணக்கில் வீழ்த்தி ஒருநாள் தொடரை கைப்பற்றியிருந்தது. இரு அணிகளும் இதுவரை 117 ஒருநாள் போட்டிகளில் விளையாடியுள்ளது. இன்று நடக்கும் போட்டி 114வது ஒருநாள் போட்டி. இதுவரை நடந்த 113 போட்டிகளில் இந்தியா 55 நியூசிலாந்து 50 போட்டிகளிலும் வெற்றி பெற்றுள்ளது.